ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வடுமாங்காய் போடுறது பற்றி பார்க்கலாம். இப்போ வடுமாங்காய் வந்து வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கொத்தாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த காம்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மரத்துலேருந்து உதிர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் இருக்காது, இது இருக்காது. இது அதாவது அதில் சத்து இல்லாமல் அது கீழே விழுந்துடுறதால அந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பராக இருக்காது, நாள் பட்டும் நிற்காது. நம்ம இது வாங்கும்போது இது மாதிரி கொத்தாக பிச்சினா மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசமே சிலதை வந்து நான் இப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசமே நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இது மாதிரி என்ன பண்ணனா, இது மாதிரி கெட்டியாக நல்லா கெட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். அது இது வந்து நம்ம ரெண்டு விதமாக போடலாம். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை, இந்த பொடி வந்து ரெண்டு மெத்தடாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை ரெண்டை குறுக்காக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த நாம் ரெடி பண்ணுற மிளகாத்தூளை வந்து ஜஸ்ட் ஒரு லைன் ஒரு லேயர் வந்து இந்த மாங்காய் கட் பண்ண மாங்காவும் இன்னொரு லேயர் வந்து அந்த பொடியும் அந்த பவுடரும் நம்ம யூ ரெடி பண்ணுற அந்த மிளகாத்தூளும் மேலே ஒவ்வொரு லேயராக போட்டுட்டு எண்ணெய் காய்ச்சி விட்டு ஆற வச்சு நம்ம ஊற்றலாம். இது வந்து நான் சொல்கிறது இது அது எப்படின்னா, அது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம எடுத்து ஊறுக வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் புழங்க முடியும். வெளியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாள் பட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரன்ச்சினஸ் போய் வதக்கு வதக்குன்னு சாப்பிட்றதுக்கு அந்த கிரன்ச்சினஸ் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு நாள் பட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம இது மாதிரி குறுக்க இப்படி வெட்டிக்கிறோம். இது பாருங்கள் இந்த மாதிரி நான் இதை செய்யறது இது வந்து எப்படி அப்படின்னா பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நாலு பக்கம் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த விதை வந்து நம்ம எடுத்துடலாம். அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணிவிடுவோம் அப்படின்னா இந்த விதையை எடுத்துட்டு அந்த மிளகாத்தூளோட நல்லா அழுத்தி வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி விதை எடுக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூளும் உள்ளே நல்லா பிடிக்கும். இதில் இந்த ஊறும்போது இந்த காயுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மீன் டைம் அந்த மிளகாத்தூள் இதுலேருந்து அந்த புளிப்போட அந்த மறுபடியும் அந்த பாட்டிலில் இறங்கும்போது அந்த விழுது வந்து தோசைக்கு இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேசும்போதே எனக்கு அந்த டெம்டிங்னஸ்ல பேச வரல, அந்த அளவுக்கு டெம்டிங்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த விதையோடு வச்சோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம 1 இயர் ஃபுல்லாக வச்சுக்குவோம், அடுத்த வருஷமும் இது கண்டினியூ ஆனால் தான் பரவாயில்ல, சீசன் வரும்போது தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது அப்படின்னா, இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அனுப்புகிறீங்க அவங்க லைஃப் நிறைய நாள் வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த விதையை எடுக்க வேண்டியது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது விதையை எடுக்காமல் இப்படியே அந்த பொடியை வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் கூட உங்களுக்கு அந்த ஊறுகாய் கெடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் எண்ணெய் வந்து 2 வகை எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணலாம். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். திக்னஸ் இருக்கும்போது ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை லைஃப் நிறைய இருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது நினச்சோம் அப்படின்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுவும் அந்த கடலெண்ணெய் வந்து எப்படி அப்படின்னா காய்ச்சி ஆற வச்சுட்டு நம்ம ஊற்றுறோம், நிறையாவும் ஊற்றலாம். அதாவது ஊறுகாவை விட கொஞ்சம் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து தோசைக்கு தோசை இட்லி அதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து அந்த சட்னி வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சட்னியோட அந்த எண்ணெயும் கொஞ்சம் பக்கத்தில் அதில் கூட வச்சுக்கிட்டு இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சொர்க்கமே தெரியும் அப்படிங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து அடைக்கி அது மாதிரி சில விஷயங்களுக்கு மேலே ஊற்றுறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரம் வந்து அந்த அடையோடு சேரும்போது ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது, அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து அதோட மிங்கிள் ஆகும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விதையும் அப்படி தான், நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மிளகாத்தூள் வைக்கலாம், லைஃப் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இந்த விதையோட நம்ம பூர்ண அந்த மிளகாத்தூள் வந்து உள்ளே வச்சு நம்ம செய்யும்போது லைஃப் இன்னும் நல்லா நிறையா வரும். அந்த இந்த 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 கொட்டையில் இருக்கிற துவர்ப்பு வந்து உங்களுக்கு அந்த மிளகாத்தூடலை லைஃப் ஆக ஆக அந்த இதோட சேரும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிடும்போது இந்த விதையோடைய சாப்பிட்லாம், அது ஒரு பிளஸ் பாயிண்ட்டு. இது மாதிரி பல விஷயங்கள் நாம் யோசித்து செய்யலாம். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெந்தயம் வறுத்து வச்சுட்டேன், அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து
நல்லா தண்ணியில் ஊற போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த மேலே பால் எல்லாம் காஞ்சிருக்கும் நல்லா கையில் வந்து நம்ம இப்படி தேய்ச்சி விட்டு ஒரு ரெண்டு தரம் கழுவிட்டு தண்ணி மாற்றி ரெண்டு தரம் கழுவிட்டு இதை நல்லா வடிய விட்டு இது மாதிரி கூடையில் போட்டு வடிய வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு ஆற வச்சுடுங்க. அந்த துளி கூட அதில் ஈரம் இருக்கக்கூடாது. இதில் வந்து துளி கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் காம்பு இதுலேருந்து இது மாதிரி கட் பண்ணி நாம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வெந்தியும் நாம் இப்போ இதுக்கு வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் காய் இருந்தது. மாங்காய் வந்து நம்ம மூணு டம்ளர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரேஷியோ சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த டம்ளரில் வந்து மூணு டம்ளர் மாங்காய் இருந்துச்சு. இப்போ இந்த மூணு டம்ளர் மாங்காய் இருந்தது அப்படின்னா கால் டம்ளர் மிளகாத்தூள் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா இந்த இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு, அரிசி நோய் உப்புமா அது மாதிரி வெரைட்டிஸ்க்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்குவோம். ஆனால் இந்த எண்ணெயில் இருக்கிற அந்த விழுது வந்து மிளகாத்தூள் விழுது வந்து அதிகம் செலவாகாது. ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சட்னியோடு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம எல்லாத்துக்குமே இந்த விழுது நல்லாயிருக்கும். அதுக்கோசம் நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இப்போ இதே அளவு நம்ம உப்பும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெந்தியம் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அதாவது கலர் சேஞ்சு ஆகி கொஞ்சம் லேசாக வெடிக்க ஆரம்பித்தா போதும், கருக விட்டுடாதீங்க. கருக விட்டோம் அப்படின்னா ஊறுகாவோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இப்போ நான் வந்து இதில் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெந்தியம். இப்போ இது பாருங்கள் இது மாதிரி உப்பு எடுத்துருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு ருசி பிடிக்கும் அப்படின்னா, ரொம்ப நாள் பட்டு வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நூல் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இதே அளவு போதும், கால் கால் டம்ளர் அளவுக்கே போதும். இப்போ நம்ம இது எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன். இது இப்போ நம்ம இந்த வெந்தியத்தை ரன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெந்தியத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நல்லா தரோவாக கலந்துக்கணும். கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களும் பக்கத்தில் விடாதீங்க. ஏன்னா நம்ம செய்யும் போது ஃபேன் கீன் போட்டுட்டு உக்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க கண்ணில் விழுந்துச்சுன்னா வம்பாயிடும். இப்போ இதை வந்து ஒவ்வொரு மாங்காவிலையும் நம்ம இது மாதிரி ஃபில் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த பாக்ஸில் வைக்கிறோமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து இந்த மிளகாத்தூளை இது மாதிரி நம்ம உள்ளே வச்சு இதை வந்து ரெண்டு விதமாக போடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இது மாதிரியும் போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டாலும் போடலாம். ஆனால் அது கட் பண்ணுறதுங்கிறது லைஃப் இருக்காது உங்களுக்கு. அதனால் நாம் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா லைஃப் இருக்கும். பாருங்கள் இது மாதிரி. இப்போ நான் வந்து அரை கிலோ வாங்கி எடுத்திருக்கேன். மாங்காய் அரை கிலோ மாங்காய் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி, ஆனால் இந்த அரை கிலோ மாங்காங்கிறது இந்த குவான்டிட்டி வருது உங்களுக்கு. இந்த மூணு டம்ளர், இந்த 200 மில்லி டம்ளரில் மூணு டம்ளர் வருது. இப்போ நம்ம இதெல்லாமே ஃபில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வச்சாச்சு நம்ம மாங்காய், உள்ளே ஸ்டஃப் பண்ண மாங்காய் வச்சாச்சு. இப்போ நாம் அதாவது கால் கால் டம்ளர் கணக்கு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மூணு டம்ளர் காய்க்கு அது கால் கால் டம்ளர் கணக்கு சொன்னோம் உங்களுக்கு, அது போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மிளகாத்தூள் வந்து நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். அது சூடு ஆறினப்புறம் நம்ம இதில் ஊற்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஊற்றி இது ஊறுறதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும். மாங்காய் ஊறுறதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும். நாலு நாள் கழித்து நாம் இதை வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சு எடுத்தப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா எப்படி அப்படின்னா அந்த அலாலையாக வந்து அந்த எண்ணெய் நல்லா சூடாகுது இல்லையா, அது சூடானப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தப்புறம் அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாங்காய் மேலே கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் வேணும்னா பத்தலை அப்படின்னா மேலே நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இது மூணு நாள் ஆச்சு செஞ்சு. இன்றைக்கி நான் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். இது போல் துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க வெயிலில். பாருங்கள் அருமையாக இருக்குது ஊறுகாய். இது இப்போ வெயிலில் வச்சு எடுத்ததுமே வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த வெயிலில் அது வந்து அப்படியே குக் ஆகிற மாதிரி ஆகுது இல்லைங்களா, அந்த சூடுக்கு, வெயிலுடைய சூட்டுக்கு அருமையான ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருந்தேன்.
அதாவது அந்த காய் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருந்தேன், இப்போ நல்லாவே மேலே வந்திருக்கு எண்ணெய். இப்போ பாருங்கள் காய் வந்து கொஞ்சம் அப்படியே சுருக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சானு பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.